ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாடைனி விலாக். நீங்கள் பார்த்துட்ருக்குது நேற்று மார்னிங் விலாக் தான் பார்த்துட்ருக்கீங்க. என்னடா மஞ்சள் கலரில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காதிங்க. பால் மாதிரி இருக்குன்னு, இது என்னதுன்னா சீம்பால்னு சொல்லுவாங்க. மாடு கண்ணு போட்டு ஃபஸ்ட்டு கறக்கக்கூடிய பால் தான் சீம்பால்னு சொல்லுவாங்க. இது ஒரு லிட்ரு பால். தேவையான அளவு சர்க்கரை போட்டு நல்லா வந்து கலந்துக்கணும். ஒரு லிட்ருக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ சர்க்கரையாவது 400 கிராமாவது போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் பொடி இருக்குல்ல, இதை போட்டாச்சு. இது வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த பால் உங்களுக்கு கிடைச்சதுன்னா மறக்காமல் வாங்கி சீம்பால் வந்து ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. சொல்கிற மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். இதில் கொஞ்சம் முந்திரி என்னுடைய பையன் ஆட் பண்ணலாம், ஏன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை வந்து உள்ளே வந்து தண்ணி கொஞ்சமாக ஊற்றிட்டு அதில் வந்து அடை வச்சாச்சு. குக்கர் மூடி போட போகிறது கிடையாது, சாதாரண நம்ம பிளேட் போட்டு மூடிட்டு ஸ்லோ சிமில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான சீம்பால் வந்து ரெடி ஆயிரும். இந்த சீம்பால் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறது ரொம்ப டஃப்பாக இருக்கும். முக்கியமாக டவுன் பகுதியில் கிடைக்கிறது ரொம்ப டஃப்பு. இது எப்படி வெந்துருச்சா வேகலையான்னு பார்க்குறதுக்கு, இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கை விட்டீங்க அப்படின்னா ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா அது வெந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே கமுத்துனீங்கன்னா வந்துடும். நான் கமுத்துறதுக்கு முன்னாடி நம்ம கேக் எப்படி ரெடி பண்ணுறோமோ அதே மாதிரி தான், நல்லா இந்த மாதிரி கத்தி வச்சுட்டு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா கமுத்துனா ஈஸியாக வந்துடும். இதை ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறதே என்னுடைய பையன் தான், ஏன்னா அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ கிடச்சோடனே உடனே நான் வாங்கிட்டேன், எங்களுடைய பால்கார் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே உடனே கொண்டு வாங்க, அமௌண்ட் எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். கொஞ்சம் முன்ன பின்ன வந்துருச்சு, சைடில் இருக்கிறதெல்லாம் வரல, பட் ஆனாலும் வந்து நல்லா வெந்துருச்சுங்க. அங்கே பாருங்கள், எல்லாம் சைடில் கீத்து போட்டு தான் அவன் தான் பண்ணிகிட்டே இருக்கான். ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. ஸோ அதனால் நான் தான் ரெடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. உங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி பிடிச்ச ஐட்டம் அவங்களே வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சீம்பால்னால் ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாலும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பசங்களுக்கு எப்போவுமே பார்க்குறதுக்கு அழகாக இருந்தால் பிடிக்கும் இல்லையா. ஸோ ஒரு வழியாக ரெடி பண்ணிட்டோம். ஆனால் சில பீஸ்லாம் வந்து இந்த மாதிரி குண்டானில் அப்படியே ஒட்டிடுச்சு, சரியாக ஓப்பன் பண்ணாதனால எப்படியோ ஒரு வழியாக வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. இந்த மாதிரி சீம்பால் சாப்பிட்ருக்கீங்களா, உங்களுக்கு பிடிக்குமா, யாரெல்லாம் விரும்பி சாப்பிட்ருக்கீங்க, உங்கள் ஊரில் எவ்வளோ ஒரு லிட்ரு பால் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள். இப்படி தாங்க நேற்று மார்னிங் விலாக் போயிட்டு இருந்துச்சு. ஸோ மீண்டும் இன்னொரு விலாகில் உங்களை சந்திக்கிறேன்.